हलो गैस वेलकम बैक टू माय चैनल दिस इज कलयरसन फॉर कनी स्लॉग इनकी नाम पाक मुख्य विषय करंटा इंडियालो तमिलनाटो मत स्टेट विषय पेसपर इोना वैर तलेवरी आड़िटर नाम पेसल अवंवा इवं पड़वा पेस तव नाम इतको इत स्टेको इन से मुख्यम फार एक्सापल गवर्मेंट इकडउन पटा लाउन गवर्मेंट कई मीरी पड़ा लाकडउन वार्ते गवर्मेंट यूस पड़े गवर्मेंट ना नष्टों लाकडउन यूस पड़े ऐसी बाधिवर वे वर्न और पत् पे पत् कुत परव स्टापन लाकडउन और वार्ते नम्बर सब मक இந்த நேரம் பார்த்துட்டு வெளிய போறது வெளிய வர்றது மாஸ்க் சரியா போடாம இருக்குது இதுல கவர்மெண்ட் ஒரு சின்ன விஷயம் நம்மகிட்ட சொல்றாங்க வெளிய வாங்க வெளிய வர அத்தியாவசியத்துக்கு வெளிய வரவங்க கண்டிப்பா மாஸ்க் போட்டு வரணும்னு சொல்றாங்க மாஸ்க்ன்றது எதுக்குங்க சில மக்கள் கேட்பாங்க மாஸ்க் நான் ஏன் போடணும் எனக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கு யாருக்கு நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க போட்டுட்டுமே மாஸ்க் போடுங்க फीवर पत् पड़क आना इकूशन वे ना मुपर कृम पदचो इतने उलक सैंटिस्टर कृमि का मूलम पावल कंपलसरिया मास्क सिलर पड़ा शो एक्सापल ना सब यूट्यूब पातीटर ई केम टू नो मास्क सर्जिकल मास्क थ्री लेयर इत मास्क मेल और कमीन को मुख्य पोनदेल गैप वर्द कंप्लीटा क्लोज पड़ा इट्स गोइंग टू कंप्लीट सील योर माउथ एंड नोज सो मास्क काद एक्सटेंड पड़े अलती विटिंगा सो यू विल बी प्रोटेक्टेड 90% टाइम ओके विटिपुटे मूच सो आई विल कीप लाइक दिस सिलर இப்படி பேசிட்டே இருக்கறங்க போட்டுட்டு இது கரெக்ட்ங்களா மாஸ்க்ன்றது இதா இருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்ப மாஸ்க் நான் லாஸ்ட் டைம் இந்தியால இருக்கும்போது ஐ திங்க் 1 மாஸ்க் இஸ் ஈக்குவல் 25 ரூபீஸ் சோ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மாஸ்க் வெளிய போய் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படியே கழட்டி அப்படியே ஹேங்கர்ல எங்க மாட்டி விட்டுறாங்க திருப்பி ரெண்டாவது தடவை அதே மாஸ்க் इत कई वे यूस पड़े तिरपी पवा इप्ली इंतरा मास्क नाम पटे मास्क वे का कृम के मूक कोलकू वाई को मास्क पड़ रहा अब कृम के ये एरिया सर और मास्क और यूस पड़े डाक्टर प्रिस्क्राइब पड़ा सो वाट यू आर गोइंग टू डू आफ्टर वि गो आउट साइड நாம வெளிய போய்ட்டு வந்ததக்கப்புறம் அந்த மாஸ்க வெளிய வீட்டுக்குள்ள இல்ல வெளிய கழட்டி பாத்துங்க இப்படி திருப்பி மடிச்சி சரிங்களா இதனால இப்படி டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிருமின்றது இந்த மாஸ்க் உள்ள இருக்கும் வெளிய வரல இன்னும் அதே மாதிரி உங்க கையின கண்டாமினேட் ஆகல ஏன்னா நீங்க ஆப்போசிட்ல தான் கை வச்சிட்டு இருந்தீங்க நீங்க இந்த மாஸ்க இப்படி பண்ணிட்டு ரோட்லயோ ஸ்ட்ரீட்லயோ எங்கேயும் போடக்கூடாதுங்க இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற ஒரு இடத்துல கண்டாமினேட்டான ஒரு இடத்துல மட்டும் தான் மாஸ்க் போடணும் அது ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும் டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த பேக்ல இந்த மாதிரி பொருள் இருக்குன்னு சொல்லி நீங்க டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்க சரிங்களா மாஸ்க் டிஸ்போஸ் பண்ணி வச்சிங்க இதுதாங்க மாஸ்க் பண்ணணும் இதெல்லாம் மாஸ்க் போட்டுன்னு வெளியே போயிட்டு வரணும் எல்லாம் பண்ணணும்
அதை ஒட்டு விட்டு நான் பண்ணலைன்னா கிருமிகள் வந்துட்டு தான் இருக்கும். ரெண்டாவது முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர் எடுத்து கையில் பண்ணி ரப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் 95% அவே ஃப்ரம் கொரோனா வைரஸ். சரிங்களா? ரெண்டாவது நீங்கள் போட்டுக்கிற துணியும் அதே மாதிரி தான். ஒரு தாட்டி வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது துணியை கழட்டி வெளியே போடணும். நீங்கள் வெயில் வச்சுருங்க, நீங்கள் அதை கழட்டி எடுத்து உள்ளே போய் போட்டு அது இது உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற கிருமிகள் இன்னும் ஷட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற சீசனுக்கு ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கொரோனா வைரஸ் ஒவ்வொரு மெட்டீரியலையும் எத்தனை நாள் உயிர் வாழும் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாத்தில் வந்து 1 week இருக்கும், மெட்டலில் வந்து 2 weeks இருக்கும், இட் கேன் ஃப்ளை அப் டு 3 meters, 2 meters, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இன்டர்நெட்டில். அதை பார்த்து இதெல்லாம் வந்து தடுத்தோம்னாவே டெத் ரேட்டோ இல்லை இன்ஃபெக்ஷன் குறைக்கல. நம்ம முக்கியமானது அஸ் அ ஃபெலோ யூடியூபர் யூடியூபர்ஸ், நம்மளால் கட்சி எடுத்துக்கிட்டு மைக்கு பிடிக்க எங்கேயும் முடியாது நம்மளால். சரிங்களா? நம்ம கருத்தை வந்து ஸ்டேஜ் போட்டு சொல்ல முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் யூடியூப். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 65 சப்ஸ்கிரைபர், என் வீடியோஸ் ஒரு 200-300 பேர் பார்த்தாங்கன்னா, ஏன் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு 10 குடும்பத்துக்கு போச்சுன்னா, ஐ எம் சேவிங் 10 ஃபேமிலிஸ். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கும். அதே மாதிரி சில யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தர் கையிலையும் மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபரில் ஒரு 50,000 மெம்பர்ஸ் பார்த்து, அந்த 50,000 மெம்பர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 25,000 மெம்பர்ஸோட ஃபேமிலி ப்ராசஸ் பண்ணாங்கன்னா, யூஆர் சேவிங் மோர் தென் 50,000 பீப்புள்ஸ். அடுத்தது என்னென்னா, மோட்டோ வ்ளாகர்ஸ். சி, நான் யூஏயில் இருக்கிறேன், ஐ லவ் மோட்டோ வ்ளாகிங் பிகாஸ் நான் யூஏயில் இருந்துக்கிட்டு இந்தியா, தமிழ்நாடு, ஆல் த ஸ்டேட்ஸ் நான் பார்க்குறேன்னா உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனால் இந்த டைம் சுச்சுவேஷன் அப்போ யூ கேஸ் ஹஸ் டு பி தி எக்ஸாம்பிள் ஆஃப் அதர்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லி அவங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தர் செஞ்சாங்கன்னா அது அவங்கள சேவ் பண்ணும். அவங்கள சேவ் பண்ணிச்சுன்னா யூ வில் பி ரியலி ஹாப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச சில சொல்கிறேன்னா, நான் ஏன் இன்னும் இந்த 1.5 வருஷமாக சர்வை பண்ணுறேன்னா, வாட் ஐ வாஸ் திங்கிங் இன் மை மைண்ட் ஐ எம் யூஸிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், தொண்டை கரகரப்பாக இருக்குது. தொண்டை கரகரப்பாக இருக்குது நார்மல், இட்ஸ் அ நார்மல் திங். சரிங்களா? இந்த கொரோனா வைரஸ்ன்றால தான் நான் கொரோனா வைரஸ்னு சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, இட்ஸ் நார்மல். ஸோ இட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ். ஏன்னா தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இட் மே பி கோல்டு ஆர் எனி திங் கோல்டு ட்ரிங்க்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ இனிஷியலாக தொண்டை கரகரப்பாக இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு சுடுதண்ணி குடிங்க, வில் பி பெட்டர். தென் 2 days ஒன்ஸ் ஆவி பிடிங்க. பெஸ்ட்டு திங் என்னென்னா, ஒவ்வொரு டாக்டர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த முக்கால்வாசி சேனலில் சொன்ன டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆவி பிடிக்கிறது. ஈவன் இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸும் அதான் பண்ண சொல்கிறாங்க, கபசிங்க குடிங்க பிடிக்க சொல்கிறாங்க, ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? மூணாவது, நல்ல ஹார்ட் பாத். ஒவ்வொரு தாட்டி வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு ஹார்ட் பாத் எடுத்தீங்கன்னா, யூ கேஸ் ஆர் வெரி சேஃப் ஃப்ரம் COVID-19. பார்த்துக்கலாம் விட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இருந்துட்டு, ஃபைனல் ஸ்டேஜ் எப்போ மூச்சுத்திணல் வருதோ அப்போ நம்ம வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறத விட, இனிஷியலாக இந்த 3 stages பண்ணியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த சிம்டம்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால், இனிஷியல் ஸ்டேஜை நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா நம்ம அதை ஃபைனல் ஸ்டேஜ் மூச்சுத்திணலுக்கு நம்ம வரத்தே வரணும். நம்ம ஏன்னா ஒரு 100 பேருக்கு மூச்சு திணறல் இருந்ததுன்னா அதில் பாதிக்கு பாதி தான் டாக்டர்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா டாக்டர் எல்லாத்தினாலும் காப்பாற்றுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு யூடியூபராக இருந்துக்கிட்டு உங்களோட ஃபெலோ சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, இட்ஸ் கோயிங் எ பிக் ஹெல்ப் ஃபார் அதர்ஸ். கவர்மெண்ட் தே கேன் ஹெல்ப் அஸ், பட் தே கேனாட் ப்ரொடெக்ட் அஸ் ஆல் த டைம் எவ்ரிபடி. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கைஸ், ஐ திங்க் மை இன்ஃபர்மேஷன் இஸ் பீங் கிளியர் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் 5 years பேக். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷுட் நாட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சாரி, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் சப்ஸ்கிரைபிங் கைஸ். ப்ளீஸ் திங்க் அபவுட் மை இன்ஃபர்மேஷன்.
and try to spread as much as possible. Jai Hind. See you guys on a good times again. Bye.